வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடியதுன்னா பிள்ளைகளுடைய ஜாதகம் பெற்றோர்களுக்கு யோகம் செய்யுமா அப்படிங்கிறத. நிறைய பேருக்கு அது உண்டு. எப்படின்னா, சார் எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார், கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னா என் பையன் ஜாதகப்படி அப்படிம்பாங்க. இது எப்படின்னா வந்து பையனுடைய ஜாதகப்படி அப்பாவுக்கு யோகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம். நான் டிஸ்கரேஜ் பண்ணல, என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம், அவ்வளோதான். இது எப்படின்னா ரெண்டு ரெண்டு பதில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. இல்லை சார், உங்கள் ஜாதகப்படி கிடைக்காது, உங்கள் மனைவி ஜாதகப்படி கிடைக்கும்னா பாருங்கள், கிடைக்கும்னு சொல்லியாச்சு, கிடைக்காதுன்னு சொல்லியாச்சு. இது ஜோதிட பலனே கிடையாது. ஒன்று கிடைக்கும்னு சொல்லணும், இல்லை கிடைக்காதுன்னு சொல்லணும். ரெண்டு பதில் சொன்னால் கிடைச்சாலும் அவர் சொன்னது பழச்சிருச்சு, கிடைக்காதுன்னு சொன்னாலும் அவர் சொன்னது பழச்சிருச்சு, அந்த கணக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி ரெண்டு ரெண்டு பலன் சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் சீரியஸாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், வயசானவர், அவருடைய ஜாதகத்தை பார்த்து ஒன்று இருப்பாருங்க இல்லைன்னா இறந்துடுவாருங்கன்னு சொல்லணும். சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். சொல்லுவாங்க அமாவாசை கழிஞ்சா நல்லாயிடுவாருங்க அப்படின்னாங்க. ஒரு ஆறுதலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் அவர் ஜாதகப்படி இன்னொரு 3 மாதம் தாங்க இருப்பார், ஆனால் பையன் ஜாதகப்படி 5 வருஷம் இருப்பார். பாருங்கள், இருப்பாருன்னு சொல்லியாச்சு, இல்லைன்னு சொல்லியாச்சு, ரெண்டு பலன். அப்போ இருந்தாலும் கரெக்டு, இல்லைனாலும் கரெக்டு. இது ஜோதிட பலனே கிடையாது. ஆக்சுவலாக ஒன்று இருப்பாருன்னு சொல்லணும், இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். கர்மம் செய்கிற வாய்ப்பு இருக்கா பாருங்கள் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம். அது அந்த மாதிரிலாம் பார்க்கவே கூடாது. அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்களுக்கு. எப்படி நீங்கள் உங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறீங்க? மெடிக்கல் டெஸ்ட்டு உங்களுக்கு எடுக்கிறீங்க, உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறீங்க. உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டை வச்சு பையனுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, பையனுடைய மெடிக்கல் டெஸ்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து மாத்திரை எழுதி கொடுக்க முடியாது. ஸோ அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்களுக்கு. அதான் வந்து ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் மத்தனை குலசமதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கா. அவங்கவுங்க செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவங்கவுங்க ஜாதகத்தோட பலன் அமையுது. அதில் கர்ம பலன்களை மாற்றணும்னு விதி இருக்கும் பொழுது சரியான நபர்களை அணுகிறீங்க. அதுக்கும் விதி இருந்தால் தான் அணுக முடியும். அவங்க சரியான பரிகாரங்களையோ சரியான ஆலய வழிபாடுகளையோ சொல்லும் பொழுது உங்களுடைய பலன்கள் மாறுது, உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க தொடங்கும். அதுவும் விதி இருந்தால் தான் முடியும். நானே ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு விதி இருந்தால்தான் அவங்க செய்வாங்க, அப்போ தான் அந்த பலனும் நடக்கும். அப்போ அதான் முடியுமே தவிர நான் பண்ணிட்டேங்கன்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்கவும் முடியாது. நான் அவரை பார்த்துட்டு அதனால நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொல்லி நீங்கள் பெருமைப்படவும் முடியாது. உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும்பொழுது தான் அது நடக்குது. எல்லாமே கூட்டுக்கர்மா தான். ஸோ அதனால் வந்து பிள்ளைகளுடைய ஜாதகத்தை வைத்து கொண்டு பெரியவர்களுக்கு பலன் பார்ப்பது முற்றிலும் தவறு. ஆனால் இருக்கும், நீங்கள் கேட்கலாம், சார் மாதுருஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்கே, பிதுருஸ்தானம்னு ஒன்று இருக்கே, அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சார், மாதுருஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்துக்கு அதிபதியால் மாதுரால் அம்மாவால் அம்மா சொத்து வருமா, அம்மாவால் பிரயோஜனம் உண்டா, அம்மாவால் ஏதாவது நல்லது நடக்குமா, இந்த விஷயங்களை சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அப்பாவால் சொத்து வருமா, அப்பாவால் பிரயோஜனம் இருக்குமான்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். இதை பற்றி விரிவாக பேசிக்கிட்டே போகலாம், 4 கணக்காக மணிக்கணக்காக ஆகும். ஸோ அதனால் பொதுவாக வந்து பிள்ளைகளுடைய ஜாதகத்தை வச்சு பெற்றோர்களுக்கு பலன் பார்ப்பது முற்றிலும் தவறு. அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு பலன் பார்க்கணும். பிள்ளை ஜாதகம் பிள்ளை, தகப்பனார் ஜாதகம் தகப்பனாருக்கு, தாயாரின் ஜாதகம் தாயாருக்கு, சகோதரின் ஜாதகம் சகோதரிக்கு, சகோதரின் ஜாதகம் சகோதரனுக்கு, அந்த மாதிரி தான் பார்க்கணும். தவிர அவங்க மூத்த பிள்ளையை வச்சு 2வது பிள்ளை பிறக்குமாலாம் பார்க்கக்கூடாது. இது முற்றிலும் தவறு. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம்.